எனக்கு அன்பானவர்களே, நெகேமியா 1:6 வாசித்து பாருங்கள். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கும் உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா பாபிலோனில் ராஜாவின் பக்கத்தில் நல்ல ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு வேலையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிறார். அரசாங்க உத்தியோகம் நல்லா தானே இருக்கிறாரு. ஆனால் எருசலேமில் சிறையிருப்பிலிருந்து மீந்து வந்தவர்கள் பாபிலோனில் நெகேமியாட்ட வந்து சொல்லுகிறார்கள், அலங்கை இடிக்கப்பட்டிருக்கிறது, 152 ஆச்சு, இன்னும் கட்டப்படலை அப்படின்னு சொன்னதையும், மகா கொடிய வேதனைப்படுகிறோம் என்று கேள்விப்பட்ட உடனே தாழ்த்தி ஜெபிக்கிறார். எப்படி? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவன் பாருங்களேன், ஹி ஐடென்டிஃபை ஹிம் செல்ஃப், தேவ ஜனத்தோடு தன்னை ஒப்பிட்டு கொள்ளுகிறான். அவன் பாவமே செய்யலை, பரிசுத்தமாக உண்மை உத்தமமாக வாழ்கிறான். ஆனால் தேசம் மறுரூபமாகும்படி, தேசத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும்படி, மதிலை மீண்டும் கட்டி எழுப்பும்படி அவனும் தன்னை ஜனத்தோடு ஒப்புக்கொண்டான். நம்ம பரிசுத்தமாக வாழலாம், ஆனால் தேசம் பாவத்தில் இருக்கும்போது, நாங்கள் பாவம் செய்தோம் என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது தான் தேசத்தில் கட்டப்படும். விழுந்து கிடக்கப்பட்ட ஊழியங்கள், விழுந்து கிடக்கிற தேசத்தின் அருவறுப்பின் காரியங்களை கத்தர் மாற்றி பரிசுத்தத்தை கட்டி எழுப்புவார். அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும், மாற அர்ப்பணிக்கணும், நம்மளை தாழ்த்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு மன்றாட்டின் ஜெபம், நாங்கள் பாவம் செய்தோம் என்று அர்ப்பணித்து ஜெபிக்க, தேவ ஜனங்களோடு மாத்திரம் அல்ல உலக ஜனத்தோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு ஜெபித்தால் தேசம் மறுரூபமாகும், கட்டப்படுமே, எங்களை மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.